நடக்கிறத ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்களே தவிர மாநில அரசோ இல்லை முக்கியமாக அரசாங்கத்தில் வந்து முதலமைச்சர் அவர்களோ இது தொடர்பாக எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்ததுனால இது வந்து இன்னும் வட மாநிலத்தில் பல்வேறு போலி செய்திகளோடு சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இங்கே உருமாறுச்சு. கூடவே வந்து ஹோலியும் வந்ததுனால நம்மளுக்கு எப்படி வந்து பொங்கல் தீபாவளி இருக்கோ அந்த மாதிரி தீபாவளி மாதிரி அவங்களுக்கு ஹோலியும் முக்கியமான பண்டிகை. அதுக்கு போகிறதுக்கும் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு தடவை வந்து வீட்டுக்கு வாங்க, ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்தது, இதெல்லாமே வந்து கருத்துக்கள் வந்து அங்கே போனதுனால இது ஒரு பதட்டமான சூழல் வந்து உருவாயிருக்கு. முதலமைச்சர் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு, ஆனால் அவரோட அமைச்சரவை சார்ந்தவங்களே வந்து பல்வேறு சமயங்களில் வடமாநில தொழிலாளர்களை பற்றி அவங்க செய்கிற வேலைகளை பற்றி எல்லாம் கேவலமாகவும் அதை வந்து ஒரு நியாயம் கற்பிக்கிற மாதிரியும் நடக்கிறதால இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது முதலமைச்சர் அவர்கள் தான். அவர் வந்து ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்து இது ஆரம்பத்திலேயே இது முளையிலேயே கிள்ளி இருந்துருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் வந்திருக்காரு. வடமாநில தொழிலாளர்கள் சென்னை, கோவை, திருப்பூர் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறவங்க, குறிப்பாக கோவை திருப்பூர் மாதிரி டெக்ஸ்டைல் துறைகளில் அதிகமாக பணிபுரிந்து கொண்டிருப்பது வடமாநில தொழிலாளர்கள். இந்த பிரச்சனை வந்து சரியாக மாநில அரசு கையாளதால இன்று கோவை திருப்பூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு. இது திரும்பவும் எங்களுக்கு என்ன சந்தேகம்னா இந்த பகுதியை ஏற்கனவே மாநில அரசு வந்து ஒரு பழிவாங்குற நோக்கத்தோடு நடத்துறதால வடமாநில தொழிலாளர்கள் பிரச்சனையும் இந்த பகுதி பாதிக்கிட்டோன்னு விட்டுருக்காங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாரு, இல்லை ஆட்சிக்கு வந்து ஒரு ஆபத்து ஏற்படுற மாதிரி உணர்றாருன்னா இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யாரு? இந்த மாதிரி 10 வருஷம் நடந்ததா? இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சமூக ஊடகத்திலையும் சரி, யூடியூப்லேயும் சரி, இவங்க அமைச்சர்களும் சரி, பானிபூரி, அதுக்கப்புறம் ஹிந்தி படித்தா வேலை கிடைக்குமா, வடமாநில தொழிலாளர்லாம் இங்கே வந்து பட்டினியோடு இங்கே வந்து வேலை கொடுக்குறாங்க இல்லை, அதை ஒட்டி என்ன ஆகுது? இதுக்கு வந்து ஒரு பலமான கருத்துக்களை இன்னும் கொஞ்சம் ஒரு சிலர் பரப்புகிறாங்க. இங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கு வந்து வேலை கிடைக்கல, இவங்களால் வர்றதால தான் வேலை கிடைக்கலன்னு ஒரு வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை தூண்டுறவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இப்போ வந்து ஐயோ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் என்னோட ஆட்சி அகற்றக்கின சதி நடக்குதுன்னு சொன்னால் இதை உருவாக்குனது நீங்கள், அதை டீல் பண்ண வேண்டியது நீங்கள். அதனால் அதையெல்லாம் உங்கள் தரப்பில் இருக்கிற இந்த தோல்விகளையெல்லாம் மறைச்சிட்டு அடுத்தவங்க மேலே இதை பழி போடுற முயற்சியை முதலமைச்சர் செய்யக்கூடாது. வடக்கு வட மாநிலங்கள்லேருந்து வர்றவங்களும் இந்தியர்கள் தானே, அப்போ அதே இந்தியர்களை பற்றி உங்கள் மாநில அமைச்சர்கள் வந்து பேசுகிறாங்க, நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இப்போ எதுக்கு இன்னொருத்தங்க மேலே பழி போடுறீங்க? நடவடிக்கை எடுக்க வேண்டியது நீங்கள், ரொம்ப உறுதியாக அந்த விஷயத்தில் உறுதிப்பாட்டை காட்ட வேண்டியது நீங்கள். நீங்கள் அந்த தருணத்துலலாம் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு உங்கள் அரசியலுக்காக அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து வெறுமனே வந்து பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ வந்து அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறது சரியில்லை. நீங்கள் வந்து பிரதான கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லை, பிரதான கட்சிகள் இருந்து எங்கள் கட்சிக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சொன்ன சமீபத்தில் ஐடி பிரிவு தலைவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வெளியில் போயிருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் காரணங்கள் இருக்கலாம், அவங்களுக்கு அரசியல் ரீதியாக என்ன ஆகணும் அப்படின்னு இருந்திருக்கலாம், ஒரு அவங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நபர்களும் கட்சியிலிருந்து வெளியில் போகும்போது கட்சி தலைமையை பற்றி அவங்க வந்து அவங்களோட அந்த சரியான கருத்துக்களா தவறான கருத்துக்களா எதை அவங்க நினச்சிட்ருக்கிறத சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இதனால் எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்லை. எங்களுடைய கட்சி அதிகமான புதிய நபர்களால் இப்போது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விலகலோ ஒரு சில நபர்கள் வந்து இன்னொரு கட்சியில் சேர்றதால எங்களோட கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு எக்ஸாம் வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் அதில் கலந்துக்கிற விருப்பம் இருக்கிறவங்க அதுக்கு தயாராகி அவங்க வந்து அதில் கலந்துக்கணும், அதுதான் யாருமே எதிர்பார்க்கறது. இதில் தமிழ்நாட்டு மாணவர்கள் குறைஞ்சு போனதுக்கு பிரதமர்கிட்ட புகார் சொல்லி என்ன பண்ணுறது? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாநில அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறதுக்கு மாணவர்களை தயார்படுத்தணும், அவங்களுக்கு உதவி பண்ணணும். இதையெல்லாம் விட்டுட்டு எங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு போய் முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு கேட்குறத வந்து இது எந்த விதத்தில் வந்து சரியாக இருக்கும்? மாணவர்களை தயார்படுத்தி போட்டித் தேர்வுகளுக்கு வந்து அவர்களுக்கு வந்து சரியான உதவிகள் செய்து அதன் வாயிலாக அந்த தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு மாணவர்களுக்கு தயார் செய்கிறதை விட்டுவிட்டு இதை வந்து தன்னோட தோல்வியை மறைக்கிறதுக்கு அடுத்தவங்ககிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. ஆல் இண்டியா எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம்னா யார் வேணாலும் கலந்துக்கலாம். அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாம் யார் வேணாலும் கலந்துக்கலாம். நீங்கள் அடிப்படை கல்வி தகுதி இருந்து பயிற்சி இருந்து தேர்வு எழுதுனீங்கன்னா யார் வேணால் கலந்துக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் குறைவாக தேர்ச்சி பெறுகிறார்கள் என்றால் நாம் தான் அதை பற்றி கவலைப்படணும், நாம் தான் அக்கறை எடுக்கணும். எந்த இடத்துல மாணவர்களுக்கு உதவி தேவை, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு மானியம் ஏதாவது தேவைப்படுதா, இல்லை ஃப்ரீ கோச்சிங் சென்டர் நடத்தணுமா? இதையெல்லாம் விட்டுட்டு தனியாக தமிழ்நாட்டுக்குனா இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் கேட்பாங்க.
ஒரு தேசிய அளவில் இருக்கும்போது பொதுவான போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம மாநிலத்திலிருந்து அதிகமாக நம்ம ஐஏஎஸ் அனுப்பணும், ஐபிஎஸ் உருவாகணும் அப்படின்னா நாம் அதுக்கு முயற்சி எடுத்து நம்ம மாணவர்களுக்கு உதவி பண்ணணும். தேசிய அரசியலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி கொடுக்குறீங்க, அவங்கள கூப்பிட்டு மீட்டிங் நடத்துகிறீங்க, அப்புறம் அவங்க வந்து ஏடிஎம் பிடிஎம் எதுக்கு சொல்கிறீங்க? தேசிய அரசியலுக்கு போகும்போது இந்த மாதிரி நிறைய டீம் எல்லாம் நீங்கள் டீல் பண்ண வேண்டி இருக்கும். அதனால் சொன்னால் மட்டும் பத்தாது, தேசிய அரசியலோட தலைவர்களோட எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், முதல்ல அதுக்கு அடிப்படையாக தேசியத்தை நீங்கள் நம்புறீங்களா, தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசுறவங்கள நீங்க எப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்க, இதையெல்லாம் முதல்ல செஞ்சு காட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்க தேசிய அரசியலுக்கு வாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட அமைச்சர்கள் கல்லெடுத்து அடிக்கிறாங்க, பெண்களை இழிவா பேசுறாங்க, ஓட்டு போட்ட மக்களை இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் எஜமானர்கள் மாதிரியும் ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் அடிமைகள் மாதிரியும் நடத்துறாங்க. ஆனா இவங்க பேசுறதெல்லாம் என்ன, சுயமரியாதை சுயமரியாதை மரியாதைன்னு பேசிட்டு கால் உழுகிற கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே இவங்க தான். அதனால் ஓட்டு போடுற மக்களோட சுயமரியாதையை நினச்சி பார்த்து அவங்க பேசணும். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி அமைச்சர்கள் மக்களை நடத்துகிறாங்கங்கிறத பார்த்துட்டு தான் இருக்காங்க, சரியான பதிலை சொல்லுவாங்க.